அதாவது தமிழில் ஒரு சொலவடை உண்டு, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு. ஆக்சுவலாக அதை வேற மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறேன். பெருமாள் கோயிலை இடிக்கிறதுக்காகவே ராமாயணம் படித்தார்னா ஒருத்தர் எப்படி படிப்பார்? ஊரையெல்லாம் கூட்டி வச்சு எல்லாத்துக்கும் தெரியறது மாதிரி படிப்பார். எனது தமிழ் குடும்பங்களே, 2004 இதுதான் முதல் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வருஷத்துலையும் ஏதாவது ஒரு ஊரில் முதல் நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன் 2024 உங்கள் மேலே எங்களுக்கு அப்படியே காதல். உலகில் எங்கு சென்றாலும் நான் தமிழ்நாட்டை உயர்த்தி பேசுகிறேன். வள்ளுவர், பாரதி, சர் சி வி ராமன் தமிழர்களுடைய செங்கோல். 400 மேற்பட்ட முறைகள் ஒன்றிய அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து செங்கோலை வச்சுக்கிட்டு எதிர்கட்சியெல்லாம் வெளியே விரட்டிடுவீங்க. அது செங்கோலுக்கு பெருமையா, உங்களுக்கு பெருமையா, தமிழ்நாட்டுக்கு பெருமையா? எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு நாடாளுமன்றத்தை நடத்தி கொண்டு அதற்குள் செங்கோல் இருக்கிறது என்பதை பெருமையாக பீட்டி தருவதற்கு எந்த விதமான விழுமியங்களையும் மதிக்காத ஒருவரால் தான் முடியும். 400 முறை தமிழ்நாட்டுக்கு இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க கேட்டால், இப்போ சார் கூட, நாகராஜன் சார் கூட சொன்னார், ஏராளமான நிதி கொடுத்துருக்காங்க சார். 2022-23 ரயில்வே பட்ஜெட்டு தமிழ்நாட்டுக்கு இல்லை, தென்னக ரயில்வேக்கு 59 கோடி, நார்த்தன் ரயில்வேக்கு, வட இந்திய ரயில்வேக்கு 13,200 கோடி. எத்தனை மடங்கு? 2018-19 2022-23 வரை தென்னக ரயில்வேக்கு 308 கோடி, நார்த்தன் ரயில்வேக்கு எவ்வளவு? 31,008 கோடி. எது? புது ரயில்வே ட்ராக்கு போடுறதுக்கு. இது நீங்கள் காதல், நீங்கள் தமிழ்நாட்டின் மீது ஒரு அளப்பரிய காதல் இருக்கும்போதே நீங்கள் இதை பண்ணீங்கன்னா என்ன சொல்லியிருப்பீங்க? இல்லைன்னு சொல்லியிருப்பீங்களோ? நார்மலாக ஒதுக்கீடு செஞ்சுருந்தா அது 300,000 கோடியோ ஒதுக்குனதா அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு நாங்கள் செலவழிச்சிருக்கோம் சார். 1917 முன்னால் இருந்த நிலைமை வேற. நீங்கள் ஜிஎஸ்டியில் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வரியெல்லாம் சேர்ந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு போய், அதில் எஸ்ஜிஎஸ்டியும் இருக்குது, ஐஜிஎஸ்டியும் இருக்குது, இது ரெண்டும் திரும்ப வரும், இதையெல்லாம் சேர்த்து கணக்கு போட்டு சொல்கிறீங்களாக்கும். நீங்கள் அவ்வளவு தாராளமாக இருந்ததுக்கு நான் வந்து இந்த ஒன்றை மட்டும் சொல்கிறேன். இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரயில்வேக்கு நீங்கள் வந்து புது லைன் போடுறதுக்கு எங்களுக்கு 59 கோடி தான் கொடுத்தீங்க, நார்த்தன் ரயில்வேக்கு 13,200 கோடி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறேன், இல்லைன்னு சொல்லுங்கள். நாங்கள் காமராஜர் முனையத்தை அப்படி ஆக்க போகிறோம், தமிழ்நாட்டை எப்படியா, அதெல்லாம் தேவையில்லை நீங்கள். எனவே இது வந்து அப்பட்டமாக அவர் வந்து ஒரு உண்மை போல தமிழ்நாட்டுக்கு ஏன் நான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறத ஒரு உண்மை போல ஒரு தவறான ஒரு விஷயத்தை சொல்லி அவர் போய்கிட்டு இருக்கார். ஏங்க, நீங்கள் நேற்றுக்கு பண்ணீங்க, முன்னால் பண்ணீங்க, திருவள்ளுவருக்கு பண்ணீங்க, அதெல்லாம் கேட்கல. அவர் கூட சொன்னார், லாரி லாரியாக அனுப்பினோம். நான் பார்த்தேன் சார், ரெண்டு வீடியோ பார்த்தேன் சார். நான் பிஜேபி, இப்போ நாங்கள்லாம் யாருமே களத்தில் இல்லை. நீங்கள் நான்லாம் திருநெல்வேலியில் தான் ஒரு 10 நாள் இருந்துட்டு வந்தேன், தூத்துக்குள்ளே தான் இருந்துட்டு வந்தேன். ஆனால் இந்த ரூமில் இருந்து அந்த ரூமில் 25 பையங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது வயசான ஒருத்தர் 25 கிலோ அரிசி முடிய தூக்கிட்டு போனதை நான் பார்த்தேன். அதை எடுத்து நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. வேலை பார்க்குறவர் ஃபீல்டுக்கு போவாரா, ஆஃபீஸுக்குள்ளே இருப்பாரா? எல்லோரும் ஃபீல்டில் இருந்தோம். இதை சொல்லிட்டு வேற பெருமையாக சொல்லுவாங்க, நான் அதுக்குள்ளெல்லாம் போகலை. அடுத்து இந்த இந்தி கூட்டணின்னு சொன்னால், நான் பாஜக தலைமையிலான கூட்டணியை நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ், தேசிய பேடிட கூட்டணி என்றதான் நான் சொல்லுவேன். நீங்கள் 1000 சொல்லுங்கள். சார் கூட, பாக்கி சார் கூட சொன்னார், அது என்னது, மாநில வளர்ச்சி தான் தேசத்தின் வளர்ச்சி. சார், இந்த காலத்தில் மிக பிரதானமாக வந்திருக்கக்கூடிய விஷயம் என்னது சார்? மாநில உரிமைகள் சார்ந்தது. நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பேசாமல், நான் திரும்பவும் சொல்கிறேன், படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலாக இருந்தால் ராமாயணம் படிச்சிட்டாருன்னு கொண்டாடுவீங்களா? பெருமாள் கோயிலை ஏன் இடிச்சாரான்னு கோவம் வருமா? நீங்கள் எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக பார்ப்பீங்க சார். அவர் ராமாயணம் படிக்கிறார்ல, அதில் பாசிட்டிவாக பாருங்கள் சார். நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன் சார், அங்கே இடிச்சுக்கிட்டு இருக்காரு சார் பெருமாள் கோயிலை, நீங்கள் இதை மட்டும் பார்க்குறீங்களேன்னு நான் கேட்டுக்கிட்டுருக்கேன். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயங்களே நீங்கள் மற்றெல்லாம் விட்டுருங்க. அப்படி சொல்கிறார்ல, தமிழ்நாட்டில் கூட ரெண்டு மருத்துவ கல்லூரி வந்துட்டா என்ன? உங்கள் ஊரில் 1000 ஒரு மருத்துவர் இருக்காரு, எனவே மருத்துவக் கல்லூரி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறத நீங்கள் சரின்னு ஏற்றுக்கிறீங்களா சார்?
பிஜியில் நாங்கள் வந்து கிராமப்புறத்துக்கு போய் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறோங்கிறத அது என்ன மாநில வளர்ச்சியில் கொண்டிருக்கக்கூடிய அக்கறையா சார்? தென்னக ரயில்வேக்கும் வட இந்திய ரயில்வேக்கும் இவ்வளோ பெரிய கேப் இருக்கிறது நீங்கள் காட்டுற அக்கறையா சார்? இங்கே இதுவரை இல்லாத மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ரயில்வே கிராசிங்கில் நீங்கள் வந்து ஹிந்தியில் எழுதுவீங்க, இங்கிலீஷில் எழுதுவீங்க, தெலுங்குலையும் எழுதுவீங்க, எழுதின பிறகு அது சோஷியல் மீடியாவில் வந்த பிறகு தான் பேசுவீங்க. இதுக்கு பேர் என்னது சார்? நீங்கள் வந்து எங்கள் மாநிலத்தின் மீது நீங்கள் காட்டுற அக்கறையா சார்? நான் இவ்வளவும் சொல்கிறேன், நீங்கள் குஜராத்துக்கு 1000 கோடி கொடுக்குறீங்க பிரதமர் தேசிய ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து, எங்களுக்கு 1 நயா பைசா கூட கொடுக்கல சார். அங்கே வெள்ளத்தில் இழந்தால் 2 லட்சம் ரூபா கொடுக்குறீங்க, வெள்ளத்தில் காயம்பட்டவர்களுக்கு 50,000 ரூபா கொடுக்குறீங்க. உங்கள் தாராள மயத்தை நான் தாராள மனசை நான் கொண்டாடுறேன், ஆனால் தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு திரும்ப போடலையே சார், 1 நயா பைசா கூட கொடுக்கலையே சார். அரசாங்கத்தோடு நான் உணர்வு ரீதியாக நிற்கிறேன், அந்த உணர்வை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள், காசு கொடுங்க. நீங்கள் ஒரே ஒரு ஆபிச்சூரி கமெண்ட் மட்டும் சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வெறுங்கையோடு வந்திருக்கிறார், வெறுங்கையோடு வந்திருக்கிறார். 10-20 நாட்களாக கடந்த 4ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் இறந்திருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வீடற்று நிற்கிறார்கள், தங்களுடைய வாகனங்கள் பழுதாகி நிற்கிறார்கள், தங்களுடைய விவசாய நிலம் அது வந்து இனிமேல் விவசாயத்துக்கு ஆகாது, விவசாயமும் அழிஞ்சு போச்சுன்னு நிற்கிறாங்க. அதே போல் வந்து வியாபாரிகள் கடையில் இருந்த பொருட்கள் முழுவதும் இப்படி ஆகிப்போச்சுன்னு நிற்கிறாங்க. இவ்வளவு பெரிய நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க, இந்த முன்னெச்சரிக்கை இன்ஜின் எச்சரிக்கைலாம் கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னெச்சரிக்கை நாங்கள் நீங்கள் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அப்புறம் ரயிலை ஏன் விட்டீங்கன்னு வரும். இப்போ ரேத் சயின்ஸினுடைய செக்ரட்டரி சொல்லிட்டார், அவர் என்ன சொல்லிட்டாரு, எம் ரவிச்சந்திரன் தெளிவாக சொல்லிட்டார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய செக்ரட்டரி சொல்லிட்டார், ஏங்க 96 சென்டிமீட்டர்லாம் கணிக்கிறது மாதிரி நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது, அடுத்த வருஷம் 2 ஹை பெர்ஃபார்மிங் கம்ப்யூட்டர் வாங்க போகிறோன்னு. எனவே இந்த இவங்க சொல்கிறதெல்லாம் அப்படி தூக்கி விட்ருங்க. நான் எனக்கு என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு நான் ஒன்றே ஒன்று, நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் உங்களுடைய ஆறுதல் வார்த்தைகள் எங்களுக்கு போதுமானதாக இருக்குமா? எங்களுக்கு சாப்பிட சாப்பாடு வேணும் சார், எங்களுக்கு கடை நான் இங்கே திரும்ப நடத்தணும் சார், செத்து போன கால்நடைக்கு பதிலாக நான் புதுசாக வாங்கணும் சார், இழந்து போன விவசாயத்தை நான் மீட்டெடுக்கணும் சார். இப்படி பரிதவிச்சிட்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் இதை செய்வேன்னு சொல்லணுமா? நாங்கள் வந்து உங்களோடு நாங்கள் நிற்கிறோம், உங்கள் ஊரில் இறந்து போன கேப்டனுக்கு நாங்கள் நீங்கள் இன்னொன்று சொன்னார், அதனால் எம்எஸ் சாமிநாதனுக்கு அடாடா என்ன காதல்னு பாருங்க. ஆனால் எம்எஸ் சாமிநாதன் சொன்ன விவசாய விளைபொருளுக்கு 1.5 மடங்கு விலை கொடுப்பேன்னு 2014 வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்கும் சேர்த்து அஞ்சலி செலுத்திட்டு போனார் சார். இதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக பாருங்க அப்படின்னு சொன்னால் என்னால பாசிட்டிவாக அப்புறம் நடக்கிறது மாதிரியான ஒரு திரு பாக்கி சொல்றேன், நான் அதை தாண்டி கேட்கிறேன், நம்ம நாகராஜ் சார் பேச தமிழ்நாட்டு எங்களுக்கு ஓட்டு சேர்த்து தருவாங்கன்னு வந்து பார்த்தா அந்த ஓட்டே இல்லாம ஆயிப்போச்சேன்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க சார். நீங்க பாருங்க,